உலகப் போர் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் அப்படிங்கிற முடிவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண காலம் மாறி இப்போ இஸ்ரேல் பண்ணுறது தப்பு அப்படின்னு உலக நாடுகள் பகிரங்கமாகவே அறிவிக்குது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே 56 ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் தான் இஸ்ரேல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரோல் என்ன மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பூரா பட்டியலிட்டு அடித்து நொறுக்க போகிறோம் அந்த வீடியோவில். என்ன மாதிரினா, அல்ஜசீராவினுடைய தலைமை செய்தியாளர் அவர் வால் டக்கஃப் அப்படிங்கிற அந்த நபர், அவர் ஒரு தலைமை செய்தியாளர், அந்த காசாவினுடைய ஏரியாவில் அவர் ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ரெஸ் அப்படிங்கிற அடையாளத்தோட அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தலையில் ஒரு செட்டப்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பயணப்படுங்க, உங்கள் மேலெல்லாம் தாக்குதல்லாம் நடத்த மாட்டோம், எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கீங்கல்ல PREESS-னு, அதனால் உங்கள் மேலே அட்டாக்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனால் 16 பேர் மேலே அட்டாக் நடத்தி அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இஸ்ரேல் வேண்டுமென்றே பத்திரிகையாளர்களை கொலை செய்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது சரியா தப்பா அப்படிங்கிறத மக்களாகி நீங்களாய் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த செய்தி மக்களுக்கானது தான். ஏன்னா யார் மேலே போர் புரிகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு போர் புரிகிறாங்கன்னா முட்டாள்தனமான போர் வீரர்களை இஸ்ரேல் கையாண்டு கொண்டிருக்கிறதா இல்லை கையில் வச்சுருக்கா, அப்போ யூதர்கள்லாம் முட்டாப்பயல்களா, அப்போ அறிவாளி கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் இந்த இடத்துல வந்து கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கான நாம் யாரையும் வந்து முட்டாளுன்னு சொல்ல அறிவாளின்னு சொல்ல நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர் உயிரோடு இருக்காரு, அவருடைய குடும்பத்தை மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த இடத்துல வந்து எந்த இடம் பாதுகாப்பான பகுதியோ, அதாவது தெற்கு காசா பகுதி வந்து பாதுகாப்பான பகுதி, அந்த பகுதிக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் எல்லாரும் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் பிளான் பண்ணி ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், இறந்து போயிருக்காங்க நிறையா பேர். தொடர்ந்து மக்களை வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறது, அதாவது கான்யூனிஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போக சொல்கிறாங்க. இந்த கான்யூனிஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போக சொன்னதற்கு பிறகு அந்த இடத்துக்கு போங்க, அது இடம் உங்களுக்கு பாதுகாப்பான பகுதி, எங்களுடைய இராணுவம் அங்கே தாக்குதல் நடத்தாதுன்னு சொல்லி மக்களை அந்த இடத்துல குடிபுக வைக்கிறாங்க. மக்கள் அங்கே போனதற்கு பிறகு அந்த இடத்துல இஸ்ரேல் குண்டு போடுறாங்க. ஏ முட்டாப்பையில் நீ தானே போ சொன்ன, அப்போ நீ சொன்னதுனால தானே நான் போனேன் அப்படின்னு சொன்னால், ஆகா நாங்கள் உலகத்திலுடைய அறிவாளிகள், நாங்கள் போ சொன்னோம் அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்களா, அந்த இடத்துல தான் நாங்கள் குண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்தீங்களா நீங்கள் பேசுகிறது, திருப்பி பேசுகிறது கூட ஆள் கிடையாது பாருங்கள், உங்களுக்கு செத்து போயிட்டீங்களா நீங்கள்லாம், ஐயோ பாவமே அப்படிங்கிறாங்க இஸ்ரேல். அப்போது இதுக்கு பேர் போரே கிடையாது. இஸ்ரேல் வந்து உலகப் போரை நடத்தணும் அப்படிங்கிற முடிவில் உலக நாடுகள் எல்லாத்தையுமே வம்புக்கிழுக்குது. யூதர்கள் எப்படி வந்து ஜெர்மனியில் இறந்து போனப்போ உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, தன்னை வந்து ஒரு அடிமையாக எப்படி வந்து போகும்போது மண்டையில் ஒரு தட்டு தட்டிட்டு போகிறது, அது மாதிரி வந்து உலகத்தினுடைய பல ஏரியாக்களில் வந்து யூதர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க மூஞ்சியில் வந்து போகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது உலகத்தை வந்து பழிவாங்கக்கூடிய எப்படி வந்து இங்கே மகாபாரத போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் நடந்துச்சோம், அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாரையுமே அழிக்கிறதுக்கான வேலையை யூதர்கள் செய்கிறதுக்கு தொடங்கியிருக்காங்க. ஸோ சத்தமே இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையுமே போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய நிகழ்வாக தான் இது பார்க்க முடியுது. ஏன்னா இஸ்ரேலுடைய சேட்டைகள், செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் வந்து மற்ற நாடுகள், எகிப்து அந்த மாதிரி தான் சொல்லுது, துருக்கியினுடைய அதிபர் அப்படி தான் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விடுதலை பாலஸ்தீனுடைய விடுதலை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது, அதே இடத்துல இஸ்ரேலுடைய உரிமையை நாங்கள் மறிக்கலை, ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து தரைவழி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இஸ்ரேல் தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியான நினப்பு நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க F-16 போர் விமானம் அப்படிங்கிற அந்த விமானத்தை 2000 தொடக்கத்தில் அவங்க பயன்படுத்தினது, இப்போ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ட்ரோன்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய அந்த எல்லைகளை தாண்டி காசாவினுடைய பகுதிக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, லேசர் மூலியமாக அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள், வென்பாஸ்பரஸ் ஏற்கனவே பயன்படுத்தி மக்களை வந்து நிறையா பேரை கொலை செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து ஒரு இனப்படுகொலை தான். ஏன் அப்படின்னா வந்து வென்பாஸ்பரஸ் வந்து தடை செய்யப்பட்டது, அதை இஸ்ரேல் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க.
இது ரிலேட்டடாக வந்து ஐநா வந்து நடவடிக்கை எடுக்குமான்னு பார்த்தா ஐநாவும் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஏன் வந்து வென்பாஸ்பரஸ் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ செத்தவங்களுக்கெல்லாம் வந்து நெதன்யாவுக்கு கணக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லையா அப்படின்னா, இங்கே இஸ்ரே 2009 வந்து இலங்கையில் நடந்த படுகொலை மாதிரி தான், எப்படி வந்து ராஜபக்சே வந்து இன்றைக்கி சோறு சாப்பிட்டுட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு தோன்றதை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ, மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து ஒய்யாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நெதன்யாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆனால் அவர் சைடு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெதன்யாகு சார் பதிவு பண்ணுறாரு. ஈரான ஐநா சபையில் எச்சரிக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, எப்படின்னா ஈரான் வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவுது அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து சொல்லுது. அப்போ நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்து உதவுறீங்களே, அதை வந்து யாரும் கேள்வி கேட்பார் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து உதவுது, குறிப்பாக வந்து தாட் அப்படிங்கிற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொடுத்து உதவுது, அது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் ஈரான் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத அமெரிக்கா வலியுறுத்து. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னே தெரில. நீங்கள் வந்து தாட் அமைப்பை வந்து கொடுத்து உதவி பண்ணுவீங்க, அதே மாதிரி பேட்ரியாட் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய அந்த அமைப்பை கொடுத்து உதவி பண்ணுவாங்களாம், ஆனால் வந்து ஹமாஸுக்கு வந்து ஈரான் வந்து உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். துருக்கியினுடைய அதிபர் வந்து ஹமாஸ் விடுதலை அமைப்புன்னே அறிவிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறது சரி, இன்னொரு நாட்டினுடைய அதிபர் சொல்கிறது தப்பு அப்படின்னா, அப்போ நீங்கள் யார் அவங்க யார், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புகிறாங்க. ஸோ வந்து உலகத்தினுடைய பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ரஷ்யா வந்து அணு ஆயுத சோதனை செஞ்சு சிறப்பான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹமாஸை அழிக்கணும், ஆனால் அது வந்து சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கொள்கை. வரம்பு மீறி செயல்படுகிறது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைனாவும் வலியுறுத்திருக்கு. ஸோ நாங்களாம் இருக்கோம்ப்பா உலகத்தில், வடகொரியாவையும் அதுக்கு சப்போர்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க சைனா. ஸோ சைனா, வடகொரியா, ரஷ்யாவெலாம் வந்து ஒரு பெரிய நாடுகள் தான். அப்போது இங்கே அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்ன் இருக்கோ, அங்கே அதே மாதிரி மூன்று நாடுகள் வந்து பெரிய பிரம்மாண்டமான நாடுகள், சத்தம் இல்லாமல் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரபுலக நாடுகளும் சும்மா சொல்லக்கூடாது, 57 நாடுகள் வந்து கூட்டாக இருக்காங்க. இப்போது இந்த மீட்டிங்கில் வந்து அரபுலக நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போது ஐநாவில் ஒரு தீர்மானம், வரைவு தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த தீர்மானங்கிறதுல மொத்தத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகளில் எந்தெந்த வாக்களிக்க போகிறாங்கங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மது, போதை, விபச்சாரம், சூதாட்டம் இது எதுக்குமே வந்து இஸ்லாத்தில் வந்து அனுமதி கிடையாது. ஆனால் இஸ்ரேலில் இது எல்லாமே செய்கிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க, அப்போது இவங்க எதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள், வந்து உலகத்தில் வந்து அதீதமான அளவில் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான முயற்சியாக சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த போரை நடத்துதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது, வட்டிக்கு விடுறது உள்ளிட்ட விஷயங்கள் முதற்கொண்டு இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து ஏகப்பட்ட தன்னுடைய சாதாரணமாக கொள்கை சார்ந்த விஷயங்கள்லேயே இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து தான் உளவு அமைப்பை ரெடி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போது கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற நாடாக இஸ்ரேலை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. 50,000 மேற்பட்ட பெண்கள் வந்து கர்ப்பிணிகளாக வந்து காசா பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு மற்ற உலக நாடுகள்லாம் வந்து ஐநா மூலமா அங்கே உணவுப் பொருட்கள் அனுப்பணும் அப்படின்னா அங்கே எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வாகனங்களில் எரிபொருள் தீந்துச்சு அப்படின்னா அதில் எரிபொருள் நிரப்பி சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இஸ்ரேல் சைட்லேருந்து எரிபொருள் கொடுக்க மாட்டுறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹமாஸ்டையும் எரிபொருட்கள்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு. ஒரு விடுதலைக்காக போராடக்கூடிய ஹமாஸ் அமைப்பிட்ட போய் எரிபொருள் கேளுங்க அப்படின்னு போய் சொல்கிறது, அப்போ நீங்கள் அவங்கள ஒரு நாடாக அங்கீகரிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, ஓகே, ஹமாஸையும் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறதுனால தானே அவங்கக்கிட்ட எரிபொருள் கேளுங்க அப்படிங்கிறீங்க. அப்போது நீங்கள் ஹமாஸை ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணுறீங்க. அப்போ எதுக்கு உலக நாடுகள் எல்லாத்தையும் வந்து ஹமாஸை வந்து ஒரு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு முடியுது? ஒரு புறம் என்ன அப்படின்னா, எரிபொருள் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் எரிபொருள் தண்ணியும் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறத அமெரிக்கா வலியுறுத்தும் போது ஹமாஸ்ட்டை போய் கேளுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ உண்மையிலே ஹமாஸ் வலிமையானது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயமால இதை பார்க்க முடியுது. இதையும் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, அந்த கர்ப்பிணிகள் யாருக்குமே ஒரு குழந்தையெல்லாம் இறந்து பிறந்துருச்சு, ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மா வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா இறந்து போயிட்டாங்க.
அப்போ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான வன்கொடுமையெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போரில் வந்து மக்களை டார்கெட் பண்ணி, அவங்க மருத்துவமனைகளை டார்கெட் பண்ணி அவங்க நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது, அது நிஜமான போரா என்ன அப்படிங்கிறது மக்கள் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உலக நாடுகள் எங்கள் கூட இருங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா உலக நாடுகள் எதுவுமே வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கலையா அப்படின்னு கேட்டால் எப்படி நிற்பாங்க? இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐநா முதற்கொண்டு மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐநாவினுடைய பொதுச் செயலாளரை போய் பதவி விலக சொல்வது இஸ்ரேல், இதெல்லாம் நியாயமா? 193 நாடுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பதவி விலகன்னு சொன்னால் இஸ்ரேல் அவ்வளோ பெரிய இதா அப்படிங்கிறதையும் கேட்க வேண்டியது இருக்கு. உலகத்தினுடைய மற்ற நாடுகளில் என்ன கேட்பாங்க? தம்பி கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே வந்து ஆக்கிரமிப்பாளர். ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு என்ன மரியாதை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அப்படி தான் உலக நாடுகள் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளரெல்லாம் பதவி விலக சொல்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் ரசிக்கலை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் பற்றிய இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. டெல்லியில் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய பேட்டியில் வந்து முக்கியமானது, ஹமாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதில் சத்தமே இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, G20 அப்படிங்கிற மாநாட்டில் அந்த அரபு உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து, ஐரோப்பிய யூனியன்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ரோடு ஒன்று போடுறதுக்கான பிளான். அது சைனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பிளான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் நம்ம கொண்டு வரும்போது இஸ்ரேலும் நம்ம கூட வந்து ஜாயிண்ட் அடிக்குது. அதனால் வந்து எங்கள் கூட சேர்ந்து நில்லுங்க இந்தியா அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து இதில் யார் பக்கம் நிற்க போகுது அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு தெளிவான விஷயம் இல்லை. ஏன்னா பாலஸ்தீன் பக்கம் உதவி செய்கிறோம், அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐநாவில் நம்முடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. ஸோ இன்னொரு புறம் என்னென்னா, லெபனான் பக்கமும் ஹிஸ்புல்லா வந்து படை வந்து தயாராக இருக்குது. தரைவழி தாக்குதலை நாங்கள் தொடங்கிட்டோன்னு முறைப்படி இஸ்ரேல் அறிவிச்சாங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இன்ன வரைக்கும் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த தாக்குதல்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரோன் மூலியமாகவும் பீரங்கி மூலியமாகவும் அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ராப்பராக வந்து அறிவிக்கிறதுக்கான தைரியம் வந்து நெதன்யாவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாங்கள் தொடங்கிட்டோம், தலைவலி தாக்குதல் தொடங்கிட்டோம் அப்படிங்கிறது நெதன்யாவுக்கு தான் சொல்லணும். இன்ன வரைக்கும் அவர் சொல்லாமல் இருக்காருங்கிறதுனால லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புகள்லாம் பொறுமையோடு காத்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஆயுதங்கள் வழங்கி உதவி செய்து, ஈரானா ஆயுதங்கள்லாம் வழங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா வலியுறுத்துது. இதுதான் வந்து ரொம்ப வித்தியாசமான நடைமுறை. ஒரு புறம் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக இருக்கோம் இஸ்ரேலுக்கு, அதை யாருமே தடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கம். இன்னொரு புறம் அப்படின்னா, நீங்கள் வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிரிக்கு ஆயுதங்களே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவன் நிராயுதபாணியாக நின்று சண்டை போடணுமா? அப்போ நிராயுத பாணியாக நின்று சண்டை போடக்கூடிய ஒருத்தன்ட்ட தான் நீங்கள் போர் பண்ணி நீங்கள் பெரிய ஆளுங்கிறத நிரூபிப்பீங்களா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்ல போகிறான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.